பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இசைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பொதுவாகவே சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்க்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின். சோழர்கள் பற்றிய வரலாற்று படம் என்பதால் பொன்னியின் செல்வன் பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க இருக்கிறார். செப்டம்பர் 6 சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள இந்த விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் முதல்வருடன் ஒரே மேடையில் அமர இருக்கிறார்கள். சோழ பேரரசர்கள் பற்றிய வரலாற்றை திரைப்படமாக மிக பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ளார் இயக்குனர் மணிரத்னம். அண்மையில் நடைபெற்ற இந்த படத்தின் டீசர் வெளியீட்டு விழாவே பிரம்மாண்டமாக இருந்தது. அதைவிட கூடுதல் பிரம்மாண்டத்துடன் ஆடியோ வெளியீட்டு விழாவை நடத்த முடிவு செய்துள்ள பட தயாரிப்பு நிறுவனம் அதற்கான ஏற்பாடுகளை பரபரப்பாக செய்து வருகிறது. தமிழகத்தில் செப்டம்பர் 6 நடைபெறுவது போல ஹைதராபாத்தில் செப்டம்பர் 8 பொன்னியின் செல்வன் பாடல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. அங்கு நடைபெறும் விழாவில் இயக்குனர் ராஜமௌலி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே கர்நாடகாவில் நடைபெறும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு அம்மாநில முதல்வர் பசவராஜ் பொம்மைக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. படத்தின் பிரம்மாண்டத்தை காட்டியது போல் ஆடியோ ரிலீஸ் விழாவிலும் பிரம்மாண்டத்தை காட்டும் திட்டத்தில் இருக்கிறதாம் பட நிறுவனம்.